So hello everyone, welcome to Max Corner. So in the class, Target 25 அப்படிங்கிற series உடைய செகண்ட் கிளாஸ் வந்து பார்ப்போம். So already Target 25ங்கிற seriesல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ல மேக்ஸ்ல ரீசனிங் பார்ட்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் குவெஷ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்தெந்த டாபிக்ல இருந்து குவெஷ்சன்ஸ் வரலாம், ரைட், ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன மாடல் ஆஃப் குவெஷ்சன் வரலாம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதை நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அதை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிளாஸ் 1ல. இப்போ கிளாஸ் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆப்டிடியூட் டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஆப்டிடியூட்ல இருக்க டாபிக்ஸ்ல எதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணணும், அதுல என்ன மாடல் ஆஃப் குவெஷ்சன்ஸை வந்து நீங்க நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம பார்ப்போம். ஸோ இதே கான்செப்ட்ல அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ல குவெஷ்சன்ஸ் வரதுக்கான பாசிபிள் அதிகம், சரிங்களா? ரைட், நீங்க ஆல்ரெடி இந்த டைம்ல எல்லா டாபிக்ஸுமே படிச்சிருப்பீங்க, இப்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி ரிவைஸ் பண்ணும் பொழுது இப்ப நம்ம சொல்லக்கூடிய டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸையும் மாடல்ஸையும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்றோம். ரைட், ஓகே, ஒவ்வொரு டாபிக்கா போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் SINCA, ரைட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 3-4 க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட், மேக்ஸிமம் 5 க்வெஸ்சனே கூட வந்துடலாம், சரிங்களா? நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-4 க்வெஸ்சன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெண்டும் சேர்ந்து, ரைட். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கேள்வி அவுட் ஆஃப் 25 க்வெஸ்சன்ஸில். இந்த 25 க்வெஸ்சன்ஸில் 3-4 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரீசனிங்கில் பார்த்துருந்தோம். அதுலேயும் கொஞ்சம் க்வெஷ்சன் பேப்பர் டிஃபிகல்ட்டாக ஆக்கணும்னா ரீசனிங்கில் நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் அதிகப்படுத்தலாம், 5 கேள்வி வரைக்கும் ரீசனிங்கில் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3-4 கேள்வி வந்துருங்க கம்பல்சரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 க்வெஸ்சன் வரைக்கும் கூட கேட்கறதுக்கான பாசிபிள் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் இருக்கக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல, ரைட், ஒரு காசு டபுள் ஆகுது ட்ரிப்புள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம், ரைட். ஒரு காசு ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துல, ரைட், எத்தனை வருஷத்துலயோ இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுத்து இன்னொன்னு கேட்பாங்க, 2 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், 3 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், அப்போ இல்லாட்டி 3 மடங்கு ஆகிறதுக்கு இவ்வளவு டைமுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். தனி வட்டியில டபுள் ஆகுது ட்ரிப்புள் ஆகுது 2 மடங்கு ஆகுது 3 மடங்கு ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கம்பல்சரி குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு க்வெஸ்சன் இதை பேஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா SI=PNR/100 ஃபார்முலா எழுதிக்குவீங்க. 2 மடங்கு அப்படின்னா 2P க்கு பதிலாக 1P எழுதுவீங்க, 3 மடங்கு அப்படின்னா 3P க்கு பதிலாக 2P எழுதுவீங்க. அதெல்லாம் ஏங்கிறது நம்ம கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். இதுல என்ன ஆர் இந்த 2 டேட்டால ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இன்னொன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குங்க, ரைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அடுத்தது அந்த கண்டுபிடிக்கக்கூடிய டபுள் என்னோ ஆரோ ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம், சரிங்களா? பின்ன என்ன இருக்கிறதுக்கானது, அதாவது n கண்டுபிடிக்க போறீங்களோ இல்ல ஆர் கண்டுபிடிக்க போறீங்களோ அதனுடைய வேல்யூ ஃப்ராக்ஷன்ல வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குங்க, ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயே டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட், அது ஃப்ராக்ஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி, சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேசும் பொழுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி காம்பவுண்டட் குவார்டர்லி, ரைட், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுதல் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுதல் அப்படிங்கிற கான்செப்ட்ல கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காலாண்டை விட கண்டிப்பா அரையாண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுதல்ல 1.5 வருஷத்துல வட்டி எவ்வளவோ இல்ல மொத்த தொகை எவ்வளவோ அப்படிங்கிற கேள்வியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப் இயர்லி காலாண்டு அரையாண்டுக்கு ஒரு மாதிரி வட்டி கணக்கிடப்படுதல் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்லயும் டெஸ்ட்லயும் நிறைய பார்த்துருப்போங்க. அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க கிளாஸ்லயோ டெஸ்ட்லயோ ரிவைஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அதே க்வெஸ்சனை கூட எக்ஸாம்ல உங்களுக்கு வரலாம், சரிங்களா? காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி குவார்டர்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மொதல் வருஷத்துக்கு வந்து 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 2வது வருஷத்துக்கு 10%, 3வது வருஷத்துக்கு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? நம்ம அந்த பாப்புலேஷன் கேள்வி போறேன் நம்ம மார்க் போடுற மாதிரியே போட்டுடலாம். நீங்கள் பிரின்சிபல் ஈக்குவல் டு, ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 1+A/100, ரைட், ஏங்கிறது இந்த ஒரு பர்சன்டேஜ் ஏ பர்சன்டேஜ், அடுத்து பி பர்சன்டேஜ், அடுத்து சி பர்சன்டேஜ். ஸோ அடுத்த வருஷம் 1+B/100, ஸோ அடுத்த வருஷம் 1+C/100 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம்,
நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். அதாவது என்னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 1/4 இயர்ஸ் அப்படி இல்லாட்டி 2 1/3 இயர்ஸ், இதே வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 இயர்ஸ் 4 மந்த் அப்படி இல்லாட்டி 2 இயர்ஸ் 3 மந்த், இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறத திரும்ப ரிப்பீட் பண்றேங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லிங்கிற கான்செப்ட், அடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி 3 வருஷத்துக்கு, அடுத்து என்னுடைய வேல்யூ வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்க மாதிரி, இதுதான் இது இதுவுமே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன்ல தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃப்ராக்ஷன்ல இருக்க மாதிரி ரைட், இது வந்து 4 மந்த் அப்படிங்கிறது 1/3 ஆகும், 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது 1/4 டைம்ஸ் ஆகும். ரைட், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டோ இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே ரைட், 3 வருஷத்துல அமௌண்ட் வந்து இவ்வளவு ரூபாய் ஆகுது, 5 வருஷத்துல அமௌண்ட் எவ்வளவு ஆகுதுங்கிறது கேள்வியில கொடுத்துட்டு பிரின்சிபலையோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்வியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் ஆகுது, 5 வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் ஆகுது, அதுல இருந்து பிரின்சிபல். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட விட இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷத்துல அமௌண்ட் கொடுத்துட்டு 4 வருஷத்துல அமௌண்ட்டை கொடுத்துட்டு 5 வருஷத்துல அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுல இருந்து பிரின்சிபலையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் 2 இயர்ஸோ ஆர் 3 இயர்ஸோ. ரைட், அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க, 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் எவ்வளவு அப்படிங்கறத கேள்வியாக கேட்கலாம். ரைட், திரும்ப நான் ஒரு முறை ரிப்பீட் பண்றேங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுதுங்கிற கான்செப்டையும், ஃப்ராக்ஷன்ல ஆன்சர் வர மாதிரியான கேள்விகளும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுதல், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரேட்டு இருக்க மாதிரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியும், ஸோ ஃப்ராக்ஷனில் என்னுடைய வேல்யூ கொடுத்து கேட்குற மாதிரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கும் ஆன அமௌண்ட்டு கொடுத்து அடுத்து 1 வருஷத்தினுடைய அமௌண்ட்டு கொடுத்து அதுலேருந்து அசல் கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்வி, அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருஷத்துல 3 வருஷத்துல இருக்கக்கூடிய கான்செப்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2 வருஷத்தினுடைய ஃபார்முலா சம் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன்டு 100/r த ஹோல் ஸ்கொயர், 3 வருஷத்துக்கு சம் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன்டு 100³/r² × 300+r, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும், அதில் இதெல்லாமே பார்க்கணுங்க. சரிங்களா, ரைட், என்ன கேள்வியா இருந்தாலும் இந்த பேட்டர்ன்ல இருக்கும், இந்த பேட்டர்னா இருக்கக்கூடிய கேள்விகளை உங்களால போட முடிஞ்சு அப்படின்னா அது எந்த கேள்வியா இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியுங்க. சரிங்களா, ரைட், ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப். இந்த எல்சிஎம் எச்சிஎஃப்ல கம்பல்சரி ஒரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்வி இருக்கலாம். ரெண்டே கேள்வி தான் இருக்கு புக்கில், சரிங்களா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கிளாஸ்லையும் டெஸ்ட்லையும் அதை பத்தி பேசியிருப்போம். ரைட், ரெண்டு நம்பர் கேள்வி தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு, ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரைட், இப்போ 2 நம்பர் இருக்கு, 2 நம்பர்ல 1 நம்பர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதனுடைய எல்சிஎம் நெகட்டிவா தான் இருக்குங்க. 3 நம்பர் இருக்கு, 3 நம்பர்ல 1 நம்பர் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்கும், மைனஸ்ல தான் இருக்கும். அது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன வரும், 3 நம்பரும் மைனஸா இருந்தா என்ன வருங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம், ஏன்னா அப்படி எல்லாம் கேள்விகளே கிடையாதுங்க. ரைட், அப்போ நெகட்டிவ் நம்பரை பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய எல்சிஎம், ரைட், நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்த சேம் குவஷனே இருக்கிறதுக்கு பாசிபிள், ஏன்னா இருக்கிறதே 2 கேள்வி தான் புக்குலைங்க. அடுத்து இதுல நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து 2-3 க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு க்வெஸ்சன் கம்பல்சரி நெகட்டிவா இருந்துடலாங்க. அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி கேள்வி கண்டிப்பா இருக்கும். ரைட், ஏ இன்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப், இதே 3 நம்பரா இருந்துச்சுன்னா ஏ இன்டு பி இன்டு சி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ண மாதிரி அது. இதுலயே ரைட், எல்சிஎம் கொடுத்துருவாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க, அடுத்து a+b கொடுத்துட்டு a+b கொடுத்துட்டு a-b ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்வியோ, இல்லை a-b கொடுத்துட்டு a+b ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருப்பாங்க. ரைட், இது மூலியமா a இன்டு பி, இந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா a இன்டு பியை தெரிஞ்சுக்கிறீங்க, இது அல்ஜிபிரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம்ல சேம் ரிமைண்டர் அப்படிங்கிற கான்செப்ட், எல்சிஎம்ல சேம் ரிமைண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் ரிமைண்டர்னா என்ன பண்ணணுங்க, கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அதே தான் விஷயம்.
அடுத்தது லார்ஜஸ்ட் இல்லாட்டி ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் எல்லாம் படிச்சிருப்போம் இருக்கு இல்லைங்களா. ஸோ லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட்டோ இல்ல ஃபைவ் டிஜிட்லயோ அது கூட சேம் ரிமைண்டர் கான்செப்ட் சேர்ந்து வர மாதிரி இருக்கலாம். ரைட், இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போங்க. எல்சிஎம்ல சேம் ரிமைண்டர் கான்செப்டும் லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபைவ் டிஜிட் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட்ல சேம் ரிமைண்டர் வர மாதிரியும் கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர்லையும் சேம் ரிமைண்டர் வர மாதிரி, இது ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரியான கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேள்வி, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் பவர் ஃபைவ், அடுத்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் செவன் கியூப் சாரி ஒய் கியூப் ஜெட் பவர் செவன் ஏ பவர் சிக்ஸ், இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் கொடுத்து அந்த ஆல்பபெட்ஸ்ல எல்சிஎம்ஓ ஹெச்சிஎஃப்ஓ கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகள் வரலாம். ரைட், ஸோ ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு எல்சிஎம்ஓ ஹெச்சிஎஃப்ஓ, ரைட், பின்னமாக இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஷின் எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த மெத்தட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணிட முடியுங்க. ரைட், ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலினாமியில் பெரிய ஈக்குவேஷன் ரொம்ப ரேர் கேஸஸில் கேட்கலாம். ரைட், பாலினாமியில் பெரிய ஈக்குவேஷன்ஸ் இருக்க மாதிரி கொஷின்ஸ். ரைட், ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல லாஸ்டா எல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல லாஸ்ட் கொஷின்ஸா பார்த்துருப்போம். பெரிய ஈக்குவேஷன்ஸை லாங் டிவிஷன் மெத்தட்ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு அந்த மாதிரி கான்செப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், இதுல பிரைம் நம்பர் பேஸ் பண்ண மாதிரியான விஷயங்களோ, அதாவது பிரைம் நம்பர் அப்படிங்கிறது கோ பிரைம் பேஸ் பண்ண மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் திரும்ப ரிப்பீட் பண்றேங்க, நிறைய விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருக்கு, ஆனா எல்லாமே சிம்பிளானது தான். டூ டு த்ரீ கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல கம்பல்சரி நெகட்டிவ் பேஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியோ, அடுத்து ஏ இன்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்எஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்டில் எல்சிஎம்ஓ ஹெச்சிஎஃப்ம் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பியினுடைய வேல்யூ கொடுத்து ஏ மைனஸ் பி வேல்யூ கேட்கலாம், இல்லை ஏ மைனஸ் பி வேல்யூ கொடுத்து ஏ பிளஸ் பியினுடைய வேல்யூ கேட்கலாம். அடுத்து எல்சிஎம்ல சேம் ரிமைண்டர், லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர்லையும் சேம் ரிமைண்டர் சரிங்களா, ஃப்ராக்ஷனில் பாலினாமியல் கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், நம்பர் ஆஃப் குவஷன்ஸை கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு கேள்வி சொல்லியிருக்கோம், இது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகலாம் எல்சிஎம் ஹெச்எஃப் கொடுத்த வரைக்கும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரெண்டுமே வால்யூமா இருக்கலாம், இல்லை ஒன்று ஏரியா ஒன்று வால்யூம்ல இருக்கலாம். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரைட், ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண மாதிரி முக்கோணம் தொடர்பான கேள்விகள் கான்செப்டையும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோம்பஸ் சாய் சதுரம் பேஸ் பண்ண மாதிரியான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க. அடுத்தது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரி கேள்விகள், ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரினா ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண மாதிரி, ரைட், ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது சரிங்களா, பேசிக்கான விஷயமா தான் இருக்கும். அடுத்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதனுடைய நீளம் 10% அதிகரிக்கிறாங்க, அகலம் வந்து 20% குறையிறாங்க, அப்போ அதனுடைய பரப்பளவில் எவ்வளோ சதவிகிதம் மாறும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் யூஸ் பண்ணுவோம். இதே ஒரு வட்டம் இருக்கு, வட்டத்தினுடைய ஆரம் வந்து 20% அதிகரிக்கிறாங்க, அதனுடைய பரப்பளவில் எவ்வளோ சதவிகிதம் மாறும் அப்படின்னு கேட்கும்போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட், இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்டையும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீல் வந்துட்டு எத்தனை முறை சுத்துனுச்சு அப்படின்னா, ரைட், ஒரு 50 முறை சுத்துனுச்சுன்னா அது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிற கான்செப்ட். ரைட், அந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த வீலினுடைய வளைபரப்பு இன்டு எத்தனை முறை சுத்துது அதை பெருக்கும் பொழுது அது எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால சொல்லிட முடியும். ரைட், ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண மாதிரியான முக்கோணம் தொடர்பான கேள்விகளும், அடுத்து ரோம்பஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம கிளாஸ்ல பார்த்த ப்ராப்பர்ட்டிஸாவே இருக்கலாங்க, அடுத்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணுற மாதிரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றுகளின் எண்ணிக்கை இன்ட்டு வலைபரப்பு அப்படிங்கிறது அது கடந்த தொலைவுக்காக இருக்கும், அந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ண மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ அடுத்து வால்யூமை பொறுத்த வரைக்கும், ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோன், சிலிண்டர், ஸ்பியர், ரைட், கூம்பு, உருளை, கோலம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்டம், இடைகண்டம், இதை பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள்ல இதுல எல்லாமே ஏதாவது ஒரு மூணு இதோ ரெண்டு இதோ கொடுத்துரு, அதுல ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி கேட்கலாம். அதாவது கூனுக்கும் சிலிண்டருக்கும் ஸ்பியரும் ஒன்று ஒரே ரேடியஸ்ல இருக்க, அதனுடைய வலைபரப்புகளுக்கான விகிதம் என்ன, கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி கண்டிப்பா மென்சுரேஷன்ல ஒன்று எதிர்பார்க்கலாங்க. மென்சுரேஷன்ல
கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஒரு பைப்ல தண்ணி போகுது, அந்த பைப்ல இருந்து வர தண்ணியை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கிற மாதிரி, ரைட். கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பைப் இன்டு ஸ்பீட் இன்டு டைம், ரைட். குழாயின் குறுக்கு வெட்டு பரப்பு இன்ட்டு வேகம் இன்ட்டு நேரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி அதனுடைய மெஷர்மெண்ட் அளக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது ஏதாவது ஒரு டேங்க்குள்ளே விழுந்துச்சுன்னா அந்த டேங்க்கு கூட கம்பேர் பண்ணி அதனுடைய டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பை கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதனுடைய டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டினுடைய கனளவு சமம் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுவோம் சரிங்களா. ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி இருக்கலாங்க, ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கேள்வியாக கேட்கறதுக்கு பாசிபிள் உண்டு. அடுத்து இதில் தேவையான ஒரு கன்வர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கேள்வி ஒரு டேங்க்கை கொடுத்துட்டு அந்த டேங்க்கினுடைய வால்யூமை லிட்டரில் கேட்கலாம், ரைட். அப்போ ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு ஈக்குவல், 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஒரு லிட்டருக்கு ஈக்குவல். இந்த கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. நமக்கு கொடுத்துருக்க நீளம் அகலம் உயரம் எல்லாமே மீட்டரில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மீட்டர் கியூப்பில் கிடைக்கும், அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும் 1000-ஆல் பெருக்கி. இதே உங்களுக்கு கொடுத்துருக்க நீளம் அகலம் உயரம் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கும் பொழுது அதனுடைய கன அளவு சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கும், அதை லிட்டராக மாத்துறதுக்கு 1000-ஆல் டிவைட் பண்ணி லிட்டராக எழுதுவாங்க, ரைட். இந்த டைப் ஆஃப் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கன்வர்ஷன்ஸ் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணுங்க, ரைட். ஸோ மென்சுரேஷனை இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஏரியாவில் என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், வால்யூமில் என்னென்ன ஷேப், இதனுடைய ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதுங்க, பெருசாக நீங்கள் எதையுமே படிக்க வேண்டாம், ரைட். ஃபார்முலா கூட எப்படி மக்கப் பண்ணாமல் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா, ரைட். செக்டார் அப்படிங்கிறத ஒன்று சேர்த்து பார்த்துக்கலாம். செக்டார் வட்ட கோண பகுதி. அப்படி ஒரு வட்ட கோண பகுதியை வந்துட்டு கூம்பாக்குறோம் அப்படின்னா, ஏன்னா கோண் படிக்கிறோம் இல்லைங்களா, வட்ட கோண பகுதியை கூம்பாக மாற்றும் போது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி ஒரு பாதை போடுறாங்க, நடைபாதை போடுறாங்க, அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம், 2x into L + B + R - 2x. இதனுடைய நடைபாதையினுடைய பரப்பளவு கேட்கலாம், இல்லை அதுக்கு ஆகக்கூடிய செலவு கேட்கலாம், எப்படி வேணாலும் கேள்விகள் இருக்கலாம், ரைட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. கனளவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஷேப்ஸ் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியோ அப்படி இல்லாட்டி அந்த ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கூம்பினுடைய உயரத்தையோ ஆரத்தையோ கனளவு இந்த மூணில் ஏதாவது ரெண்டு விஷயத்தை கொடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கலாம், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கேள்வி டைம் அண்ட் ஒர்க்கில் ஓவராலாக சேர்த்து ரெண்டு கேள்வி வரலாம். கண்டிப்பாக ஒரு கேள்வி M1 M2 மெத்தட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். M1 M2 மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா 10 men ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 15 men எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ நாட்கள் வந்து அதிகரிக்கும் பொழுது நாட்கள் குறையும், இதுதான் M1 M2 மெத்தடுன்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் கண்டிப்பாக ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த M1 M2 கான்செப்ட் அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் கிராஸ் மல்டிபிள் இந்த இடத்துல பண்ணிடக்கூடாது. ஒன்று அதிகரிக்கும் பொழுது இன்னொன்று குறையுது அப்படின்னா அந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் கிடையாது, M1 M2 மெத்தட். M1 M2ங்கிறது என்னதுங்க, M1 × D1 × H1 / W1 = M2 × D2 × H2 / W2. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இதே ஒன்று அதிகரிக்கும் பொழுது இன்னொன்று குறையுது, அதே அதுதான் நம்ம M1 M2 மெத்தட்னு சொல்லியிருக்கோம். ஒன்று அதிகரிக்கும் பொழுது இன்னொன்று அதிகரிக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இதே கேள்வியை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 40 நிமிஷம் ஒரு ஹீட்டர் ஓடுனுச்சு அப்படின்னா 3 யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணுது சரிங்களா, ரைட். 120 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட் கரண்ட்டை யூஸ் பண்ணும், ரைட். இப்போ வந்து நம்ம நிமிஷம் அதிகரிக்கும் பொழுது யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் கரண்ட்டோட யூனிட் அதிகரிக்குமா, ஒன்று அதிகரிக்கும் பொழுது இன்னொன்று அதிகரிக்குது அப்படின்னா அதை டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், ரைட். இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் பண்ண முடியாது, அது M1 M2 மெத்தடில் அப்ளை பண்ணணும், ரைட். இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சனும் அடுத்து வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கேள்வி இருக்குங்க. 280 பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, 280 பேர் ஒரு ஃப்ளைட்டில் 2 முறையில் 250 பேர் போகிறாங்க அப்படின்னா 1400 பேர் போகிறதுக்கு எத்தனை முறை அந்த ஃப்ளைட்டில் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி, ரைட். அதுவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கிறது தான், டைரக்ட் கான்செப்டில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிளில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கேள்விகள்லேயே ஏதாவது ஒரு கேள்வி வந்துடலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் M1 M2 மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரியான கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தாங்க, பெரிய டிஃபிகல்ட் எல்லாமே கிடையாதுங்க. அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி.
வேலை திறன் கொடுக்கிற மாதிரி. என்னன்னா ஏ பிஏ விட இரண்டு மடங்கு திறமையானவர், ஏ பிஏ விட மூன்று மடங்கு திறமையானவர், ஏ பிஏ விட 60% திறமையானவர் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டையும் சரிங்களா ரைட், அதுல இருந்து அவங்களுடைய வேஜஸ் ஸ்பிளிட் பண்ற மாதிரியான கேள்விகளும் கேட்கலாம் ரைட், இவங்களுடைய சம்பளத்தை பிரிச்சு கொடுக்குற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஸோ எஃபிஷியன்சி பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் மறக்காம எஃபிஷியன்சி கேள்விகள் நம்ம கிளாஸ்லேயோ டெஸ்ட்லேயோ பார்த்துருக்க கேள்விகளை ஒன்று ரெண்டாவது போட்டு பார்த்துட்டு போங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்சி பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட், அந்த எஃபிஷியன்சிங்கிறது வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இருக்கலாம், இல்லை பர்சன்டேஜில் கூட இருக்கலாம். அடுத்தது எஃபிஷியன்சி எழுத முடியுது அப்படின்னாவே வேஜஸும் பிரித்து சொல்லிட முடியும், அவங்களுடைய வேஜஸும் அதிலேருந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணிட முடியும். அடுத்து ரொம்ப சிம்பிளாக ஏ பிளஸ் பி கொடுத்துருவாங்க ரைட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 days, ஏ வந்து 20 days, பி மட்டும் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கேள்வி இருக்கலாங்க ரைட், ரொம்ப சிம்பிளான கேள்வி. இவ்வளோதான் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி M1 M2 மெத்தடையோ எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சியில் வேஜஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய சம்பளத்தை பிரித்து கொடுக்குற மாதிரியான கேள்விகள், இல்லை ரொம்ப சிம்பிளான கேள்விகள். அடுத்து நம்ம ஏற்கனவே கிளாஸ்லேயே பேசுன மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் குவிஷன்ஸ் இருக்க மாதிரிங்க, அதாவது ஏ வந்து 3/5 வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 1/2 வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இப்போ முதல்ல ஏ மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள், பி மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளை தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் எப்பயும் போல கணக்கு போட ஆரம்பிக்கணுங்க சரிங்களா ரைட். இன்னும் நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து R2 மாடலில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். R2 மாடலில் நம்ம கேள்விகள் போட்டிருப்போம், அண்டண்டு மாடலையும் சும்மா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரைட். ரொம்ப ரேர் கேசஸில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதனால் கிளாஸில் கொடுத்துருக்க ஒரு 2-3 கேள்விகளை கூட R2 மாடல்லையும் அண்டண்டு மாடல்லையும் என்ன கேள்விகள் இருக்கோ அதே கேள்வியை பார்த்துக்கோங்க, ஒருவேளை எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஆனாலும் அதே கேள்வி தான் வருங்க. இந்த M1 M2 மெத்தட்லலாம் இந்த 210 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம் ரைட், அந்த கேள்வியே இம்பார்ட்டன்ட் தான். 210 பேர் ஒரு வேலையை செய்கிறது, இல்லாட்டி வந்து அமுதா அனிதா ஒரு சேலையை நெய்யறாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எஃபிஷியன்சியில நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ அடுத்தது இதில் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்தா வரலாம் வராம கூட இருக்கலாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் ரைட், குழாய் தொடர்பான கணக்குகள் வந்தா வரலாம் அப்படி இல்லாட்டி வராம கூட இருக்கலாம், ஆனால் நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட். ரொம்ப சிம்பிளா ஏங்கிறது ஒரு இன்லெட் பைப்பு, பிங்கிறது ஒரு அவுட்லெட் பைப்பு, ரெண்டு பைப்பும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். இதில் நடுவில் ஒரு பைப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட். இன்லெட் பைப்பு அவுட்லெட் பைப்பு ரெண்டு பைப்புமே இன்லெட்டு இல்லாட்டி ரெண்டு இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டுங்கிற கேள்விகள் எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். நம்ம டைம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 16 கேள்வி தான் பார்த்தே இருப்போம், அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம். நம்ம கிளாஸில் பார்த்த 16வது கேள்வியை கூட நல்லா படிச்சுக்கோங்க, கிளாஸ்ல பார்த்தா 16வது கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க. என்னன்னா பாதியில ஒரு பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பும், இல்லை இவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டி நிரம்புதுன்னா எவ்வளவு டைம்ல அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான 16வது கேள்வி ஒன்று அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு கேள்வி நல்லாவே பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர மீது எல்லா கேள்வியும் சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிட முடியும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ரைட். நான் சொன்ன அந்த 16வது கேள்வியை தவிர வேற எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியுங்க. அந்த 16வது கேள்வி ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேள்விகளுக்கு எக்ஸாம்ல கேள்வியாக கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட். ஒருவேளை பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல கேள்வி வராமல் கூட இருக்கலாங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது நல்லது, ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அது சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சதவிகிதம், பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்குங்க ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட். ஒரே ஒரு கேள்வி தான் எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பாப்புலேஷன் கேள்வியாக இருக்கும், அப்படி இல்லாட்டி மிஷின் டெப்ரிசியேஷன் கேள்வியாக இருக்குங்க ரைட். பாப்புலேஷன் கேள்வி மிஷின் டெப்ரிசியேஷன் கேள்வியில் 2 வருஷம் முன்னாடியோ இல்லாட்டி 2 வருஷம் பின்னாடியோ கேள்வி கேட்கலாம் ரைட். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான பர்சன்டேஜ் கேட்கலாங்க ரைட். இப்போ 3.5 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் சாரி ஒரு டெசிமல் தசம எண்ணை கொடுத்துட்டு அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கலாம், 7/4 ஒரு பின்ன நம்பரை கொடுத்துட்டு அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கலாம், ஒருத்தர் வந்துட்டு 50 மார்க்கில் 35 மார்க் வாங்கியிருக்காருன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரைட். பர்சன்டேஜில் ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி கூட எதிர்பார்க்கலாம், அப்படி கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வியாக தான் இருக்குங்க இந்த மாதிரி சரிங்களா ரைட். பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் கிடையாது பாப்புலேஷன் கேள்வி, மிஷின் டெப்ரிசியேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு தசம எண்ணை பர்சன்டேஜாக மாற்றுறது, ஒரு பின்ன எண்ணை பர்சன்டேஜாக மாற்றுறது, ஒரு விகிதத்தை பர்சன்டேஜாக மாற்றுறது, இல்லை பர்சன்டேஜாக இருக்கிறத பின்னமாக மாற்றுறது,
தசமமா மாத்துறது, ரேஷியோவா மாத்துற மாதிரியான கேள்விகளை எதிர்பார்க்கலாம். சோ அடுத்தது நெக்ஸ்ட் ரேஷியோ. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை படிச்சுக்கோங்க. ரைட், நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பாத்துற மாதிரி இருமடி விகிதம், இருமடி மூல விகிதம், மும்மடி மூலம் விகிதம், மும்மடி மூல விகிதம், ரைட், டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிபிளேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, இன்வர்ஸ் ரேஷியோ, தலைகீழ் விகிதம், காம்பவுண்ட் ரேஷியோ, கூட்டு விகிதம், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்களை படிச்சுக்கோங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோ, சமான விகிதம், ரைட், ப்ரொபோர்ஷனல், விகித சமன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப பேசிக்காக ஏஜஸ்லேருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ரேஷியோ பேஸ், அதாவது ஏஜஸ் அப்படிங்கிறது நம்ம ரீசனிங்லேயே பேச வேண்டியது, ஆனால் ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரி இருக்கிறனால நான் ரேஷியோலேயும் சொல்லியிருக்கேன். ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரி எனக்கு கேள்வி வந்தால் வரலாம். அடுத்து ரொம்ப சிம்பிளான கேள்வி ரேஷியோவில், இப்போ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2:3, பி இஸ் டு சி ஈக்குவல் டு 4:5, சி இஸ் டு டி ஈக்குவல் டு 3:2, இப்போ ஏ இஸ் டு டி என்ன அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான கேள்வி தான். ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேள்வி இருக்காதுங்க, ரொம்ப பேசிக்கான கேள்வியாக இருக்கலாம். அடுத்து அதுலேருந்து ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியோ இல்லை பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்போ ஏ இஸ் டு பியோடைய வேல்யூ 2:3 கொடுத்துட்டு இப்போ 5x+7b, ரைட், 5a+7b டிவைடட் பை 5a-7b, இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒரு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, சரிங்களா? இப்போ இந்த ரேஷியோவனுடைய வேல்யூவை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான இது இருக்கலாம். பட் இதெல்லாமே டைரக்ட் விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இருக்குங்க. அடுத்து காயின் பேஸ் பண்ண மாதிரியானது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், ஒரு பேக்கில் சம் டைப்ஸ் ஆஃப் காயின் இருக்கு, அந்த காயினை வந்து நம்ம 5 பைசா எத்தனை இருக்கு, 10 பைசா எத்தனை இருக்கு, 20 பைசா எத்தனை இருக்குங்கிற மாதிரியான கேள்விகள் கிளாஸ்ல பார்த்துருப்போம். அந்த மாதிரி காயின் பேஸ் பண்ண மாதிரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரேஷியோவில் ரொம்ப பேசிக்கான ரேஷியோ, இன்வர்ஸ் ரேஷியோ, அதெல்லாமே பேசிக்காக படிச்சுக்கோங்க. அதுக்கு போக மேலே படிக்கிறதுக்கு நமக்கு இதில் ரேஷியோவில் பெருசாக எதுவுமே இருக்காதுங்க, ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். ரைட், சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ் எக்ஸாம்ஸில் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 1-2 கேள்வி, அது கண்டிப்பாக ரூட் பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷனாக இருக்குங்க. கண்டினியூஸ் ரூட், ரைட், கண்டினியூஸ் ரூட், ரைட், √6, √6, √6 எக்ஸட்ரா, இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸ் ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸில் வர மாதிரி, மல்டிப்பிள் வர மாதிரி, மைனஸில் வர மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் வந்து உள்ள ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் ப்ளஸில் மைனஸ்லலாம் வர மாதிரி பார்த்து வந்திருக்கோம். ரைட், அதெல்லாமே ரொம்ப ரிவைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவைப்பட்ட டெசிமல் ரூட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டெசிமல் ரூட்ஸ் எப்படி ரூட்லேருந்து வெளியெடுக்கிறதுங்கிறது கூட நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி, அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட், அதாவது a²-b² எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a+b (a-b), அடுத்து a³+b³+c³-3abc=a+b+c (a²+b²+c²-ab-bc-a) இந்த கான்செப்ட் ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி. ரைட், இதை a³+b³+c³=3abc ஃபார்முலா கம்ப்ளீட் ஆயிரும். a+b+c வேல்யூ 0 இருக்கும் பொழுது, இதுல சம் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம், அந்த மாதிரி கேள்விகள். ரைட், இதுலயே வந்துட்டு கேள்வியில 625+625² -425+425² ரைட், டிவைடட் பை சம்திங் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கும். அப்போ இதை வந்து a+b² ஃபார்முலாவில் இருக்கு, இது a-b² ஃபார்முலாவில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவெலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி, இது எல்லா பாசிபிலிட்டியும் ஃபார்முலாஸ் வந்து இருக்கலாங்க. ரைட், தேர்ட் ஒன் வந்து கண்டிப்பாக போட்மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட். ஸோ போட்மாஸ் ரூல்லையே ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகளோ இல்லை பார் இருக்க மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், சிம்பிளிஃபிகேஷனில் ரூட் பேஸ் பண்ண மாதிரி, ரூட்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அடுத்து அல்ஜிபிரிக் ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த சிம்பிளிஃபிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி போட்மாஸ், போட்மாஸ் ரூல் பேஸ் பண்ணதில் ஃப்ராக்ஷனில் கேள்விகளை கேட்கலாம். ஸோ போட்மாஸில் ஏன் ஃப்ராக்ஷனில் கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டைம் அதிகம் கன்சூம் பண்ணுற மாதிரியான கேள்விகளாக இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனில் தப்பு பண்ணுற மாதிரியான கேள்விகளாக இருக்கணுங்கிறதுக்காக கேட்கலாங்க. ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட் டிஜிட், டிவிசபிலிட்டி ரூல், ரைட், யூனிட் டிஜிட், டிவிசபிலிட்டி ரூல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ், ஃபிபோனாச்சி சீரீஸ், ரைட், பிரைம் நம்பர்,
இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேசிக்கான கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா இப்ப ரெண்டு தொடர்ச்சியான எண்களை கூட்டினா 75 வருது, அந்த ரெண்டு நம்பர் என்ன? தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களை கூட்டினா 80 வருது, அந்த ரெண்டு நம்பர் என்ன? நான் கேள்வி கேட்க நான் கேட்கறது புரியுது இல்லைங்களா? ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணா 75 வருதுன்னா அந்த ரெண்டு நேச்சுரல் நம்பர் என்ன? அப்படி இல்லாட்டி ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் ஆட் பண்ணா 80 வருதுன்னா அந்த ரெண்டு நம்பர்ல அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கலாம்? இதெல்லாமே வெறும் கண்டிஷன் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 75 வந்து வருது, எந்த ரெண்டு தொடர்ச்சியான நம்பராக இருக்கு, இல்ல எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 80 வருது, எந்த ரெண்டு நம்பர் வந்து தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்ணாக இருக்குங்கிற கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ரீசென்ட் டேஸ்ல கேட்ட ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, ரைட்? அதை பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் வரலாம், ஏற்கனவே கேட்டிருக்காங்கிறதுனால. பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது புதுசு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ் 2 1 3 இயர்ஸ் 3 3 1 நம்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம மாதிரி ஒரு நம்பர்ஸ் எழுதுவோம் இல்லைங்களா? அதுதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஒன்று, அடுத்தது ஒன்று, ஒன்றுன்னு ஆரம்பிக்கும், அடுத்து ஒன்று, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டு, அடுத்து ஒன்றில் முடியும். ஒன்றில் ஆரம்பிக்கும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3, இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3, ஒன்றில் முடியும், ரைட்? ஒன்றில் ஆரம்பித்து ஒன்றில் முடியுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணி அடுத்த நம்பரில் எழுதுறோம். ஸோ 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4, இது ரெண்டையும் லாஸ்ட்ல 1 முடியும், ரைட்? ஆல்ரெடி நம்ம இந்த 2 1 அப்படிங்கிற நம்பர், 3 3 1 அப்படிங்கிற நம்பர் எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இங்க இருந்தா நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிருப்போம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இதுக்கு பேர் தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல கூட ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிளுடைய 5th ரோல என்னென்ன நம்பர்ஸ் வரும், 6th ரோல என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்டிருந்தாங்க. இது அடுத்த நம்பர் எழுதணும் அப்படின்னா 1 4 ஆட் பண்ணா 5, 5 6 ஆட் பண்ணா 10, 6 4 ஆட் பண்ணா 10, அடுத்து 4 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, அடுத்து 1 எண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கல் ட்ரையாங்கிளினுடைய 6th ரோ. இது 1st ரோ, இது 2nd, இது 3rd, இது 4th, இது 5th, இது 6th ரோ. அப்ப 6th ரோல என்ன நம்பர் வருங்கிறது கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, ரைட்? அதே மாதிரி தான் இதில் வேற எந்த ரோ வச்சு கூட கேட்கலாம். ரொம்ப புதுசாக அதை கேட்டிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அதையும் தெரிஞ்சுக்கிறோம் நம்பர் சிஸ்டம்ல, ரைட்? ரொம்ப பேசிக்காக இந்த மாதிரி ஏ பிளஸ் பியினுடைய வேல்யூ இவ்வளோ, ஏ மைனஸ் பியினுடைய வேல்யூ இவ்வளோங்கிற கண்டிஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் நம்பர் சிஸ்டம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேள்வியாவது, ரைட்? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ். ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் குவெஸ்டின் வந்தால் வரும், வரலாமல் கூட இருக்கலாம், ரைட்? அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டீச்சருடைய வயசையோ ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய வயசையும் உள்ள சேர்த்திக்கிறோம், இல்லை அவங்கள வெளியே ரிமூவ் பண்ணுறோம், இப்போ ஆவரேஜ் என்னங்கிற மாதிரியான கேள்விகள் பார்த்துருப்போம், ரைட்? ஒரு டீச்சரோ இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய வயசை சேர்த்துக்கிட்ட பொழுது டீச்சர் இல்லாமல் அவங்களுடைய ஆவரேஜ் வயசு எவ்வளோ, டீச்சர் சேர்ந்ததுக்கப்புறம் ஆவரேஜ் வயசு எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து டீச்சருடைய வயசு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ சிங்கிற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கேள்விகளும். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் மட்டும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க, இப்போ சரியான மார்க் போட்டால் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, இப்போ ஆவரேஜ் இது, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, சரியான மார்க் இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ சரியான மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆவரேஜ் வருங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் வந்தால் வரலாம் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும். அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கானதாக இருக்குங்க, ரைட்? ரொம்ப பேசிக் விஷயம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாக இருக்கலாம். டிஸ்கவுண்ட், ஸோ டிஸ்கவுண்ட் வந்துட்டு ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட், ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்டான சிங்கிள் டிஸ்கவுண்ட், இல்லை 3 டிஸ்கவுண்ட் கொடுத்து அதுக்கு ஈக்குவலான சிங்கிள் டிஸ்கவுண்ட்டோ, இல்லை வெறும் பேசிக்காக டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணுற மாதிரியான கேள்விகளும் கேட்கலாம். ரொம்ப ரேர் கேசஸில் சம் எக்ஸ் குவான்டிட்டியோட காஸ்ட் ப்ரைஸும் ஒய் குவான்டிட்டியோடைய செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டில் கேள்விகள் இருக்கலாம், ரைட்? இதெல்லாமே ரொம்ப ரேர் கேசஸில் தான் இருக்கிறதுக்கான பாசிபிள்ங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே நீங்கள் லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? எல்லா டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ணுவீங்க. அப்படி ரிவைஸ் பண்ணும்பொழுது இந்த சில கான்செப்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீட், ரைட்? ஆவரேஜில் கேள்வி கேட்கல அப்படின்னா இந்த கான்செப்டில் ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து குவெஸ்டின் இருக்கலாங்க. அப்படி இல்லாட்டி ரொம்ப பேசிக்கான கன்வர்ஷன்ஸ், அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்லேயோ, இல்லை மீட்டர் பர் செகண்ட்ஸ்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லேயோ கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? இல்லாட்டி லேட் ஏர்லி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? லேட் இயர்லி, லைட் ஒரு ஸ்பீடில் போனால் லேட்டாக போகிறாரு, இன்னொரு ஸ்பீடில் போனால் சீக்கிரமாக வராரு,
அதுவும் இல்ல ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போறான், வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறான், வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிற கேள்வி ஃப்ரீக்வெண்டா எக்ஸாம்ஸ்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூட நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா. ரைட், அந்த மாதிரி கேள்விகளை ஒரு முறை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெயின் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியில இதுலயே ட்ரெயினையும் பேசிடலாம். ட்ரெயின் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள்ல வந்துட்டு ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். ஆனா அது கிலோமீட்டர் பவர் அவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு அந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 5 by 18, 18 by 5 மல்டிபிள் பண்ணணும். எது பெரிய நம்பரோ, பெரிய யூனிட் வேணும்னா பெரிய நம்பரால மல்டிபிள் பண்ணணும், சின்ன யூனிட் வேணும்னா சின்ன நம்பரால மல்டிபிள் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ரைட். அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகளையும் ரைட், ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும், எல் மைனஸ் எஸ், மோடு தெரியும், மீன் தெரியும், மீடியன் தெரியும், எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ஒன்னுலேருந்து ஒரு கிளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளாக்ல ஒரு மணிக்கு ஒரு பெல் அடிக்குது, ரெண்டு மணிக்கு ரெண்டு பெல் அடிக்குது, மூணு மணிக்கு மூணு பெல் அடிக்குது, அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை பெல் அடிக்குங்கிறது நம்ம ஸ்பெஷல் சீரீஸ்ல பார்த்துருப்போம். அதே மாதிரியான கேள்விகள் வந்து அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகளோ, இல்லை திட்ட விளக்கத்திலிருந்து வேரியன்ஸ் ரைட், விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகள், மாறுபாட்டு கிலோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வர மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதெல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா 53 Friday, 52 Friday வரணும், வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, லீப் இயரில் வரணும், ஆர்டினரி இயரில் வரணுங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பார்த்துருப்போங்க. அடுத்து கார்ட்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் வரலாங்க. கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ராஜா அல்லது ராணி அல்லது மந்திரி வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம கிளாஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி கார்ட் பேஸ் பண்ண மாதிரியும் இந்த ஒரு ஃபார்ம்ல பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி, டைரக்டா வேல்யூஸ் கொடுத்து அப்ளை பண்ற மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டு பகடையை உருட்டும் பொழுது அதுல ரெண்டுலயும் ரெண்டுலயும் ஒரே மாதிரி எண்கள் வருவதற்கான நிகழ்தகவு, அல்லது ரைட் ரெண்டினுடைய கூடுதல் 4 வருவதற்கான நிகழ்தகவு அப்படிங்கிற மாதிரி அல்லதுன்னு ஒரு வார்த்தையை வச்சியான கேள்விகளை வரலாம். அந்த அல்லதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க சரிங்களா. ரைட், ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே இதை ரிவைஸ் பண்ணக்கூடிய மொத்த டாப்பிக்குமே ஹாஃப் அன் அவருக்குள்ளே ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ரைட், எல்லா டாப்பிக்குமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏபிஜிபியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரைட், ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரி ஏபி சீரியஸோ அண்ட் ஜிபி சீரியஸோ, அதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தொடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோலை 10 seat இருக்கு, அடுத்த ரோலை 20 seat இருக்கு, அடுத்த ரோலில் 30 seat இருக்கு, அடுத்த ரோலில் 40 seat இருக்கு அப்படிங்கிறது அது ஏபியை புரிஞ்சிக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. ரைட், அந்த ஏபி கான்செப்டையே ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான க்வெஸ்சன்ல கேட்கலாம் சீரீஸ் கொடுக்காம. ஜிபி பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இன்னைக்கு 500 சேமிக்கிறாரு, அடுத்த நாள் அதுல பாதி, அடுத்த நாள் அதுல பாதி, அடுத்த நாள் அதுல பாதி சேமிக்கிறாரு, இவ்வளவு நாள்ல எவ்வளவு சேமிப்பாரு, இல்ல இவ்வளவு சேமிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஜிபியில. ரைட், இதெல்லாமே அந்த ஒரு கான்செப்ட் ஓரியன்டா ஏபி ஜிபிங்கிறத டைரக்டா மென்ஷன் பண்ணாம அந்த கான்செப்ட் மூலியமா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சு அப்ளை பண்ற மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஓரியன்ட் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியில் இன்ஃபினிட்டிவ் சீரீஸை சம் பண்ணுற மாதிரியான கேள்வி. ரைட், 0.3, 0.43, 0.46 எக்ஸட்ரா இந்த மாதிரியோ, இல்லை இன்னும் ஒரு சில க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இருக்குது இன்ஃபினிட்டிவ் சீரீஸ். இன்ஃபினிட்டிவ் சீரீஸுக்கு சம்முக்கான ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 1 - r ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் ஆரை கண்டுபிடிச்சி ஏவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டிவ் சீரீஸை சம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கிடச்சிருங்க. ரைட், வேல்யூ கிடச்சிரும். முடிவிலி தொடர கூடுதலுக்கான கேள்விகள், ஒரு முடிவிலி தொடர கூட்டுறோம் அப்படின்னாவே அது ஜிபி மட்டும்தான், ஏபியில கேள்வியே கிடையாதுங்க. ரைட், அடுத்து ஏபி பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரீக்வெண்டா இப்போ ரீசன்ட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குற மாதிரி இந்த -2, -4, -6 எக்ஸட்ரா -10 வரைக்கும் இருக்கக்கூடிய சீரீஸ்ல லாஸ்ட்லேருந்து 12th term உடைய வேல்யூ என்ன, லாஸ்ட்லேருந்து 12th term உடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ரைட், நம்ம ஏற்கனவே டிஎன் ஃபார்ம்ல படிச்சிருப்போம் ஏ பிளஸ் என் மைனஸ் 1 × டி.
ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து கூட்டிட்டு போனாதான் லாஸ்ட்ல கிடைக்கும். இப்ப நம்ம லாஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னா எல் மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம்ல இருந்து கழிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும். இப்ப லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம் இந்த மாதிரியான கேள்விகளை வரலாங்க. ரைட், அடுத்து ஜிபிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிராக்ஷனா இருக்கக்கூடிய சீரீஸ கொடுத்து கேள்வி கேட்கலாம். ஜிபில இன்ஃபினிட்டிவ் சீரீஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு சொல்லிட்டோம். அந்த இன்ஃபினிட்டிவ் சீரீஸே ஃபிராக்ஷனா இருக்க மாதிரி ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய பின் அந்த ஒரு சீரீஸ்ல இருக்கக்கூடிய எண்கள், அந்த எண் தொடர்ல இருக்கக்கூடிய எண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பின்ன எண்களாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ரைட், அந்த மாதிரியான கேள்விகள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃபார்மெட் கொடுக்குற மாதிரி எஸ்என் ரைட் சம்முக்கானது கொடுத்துட்டு, ரைட் ஏற்கனவே நம்ம கிளாஸ் எல்லாமே பார்த்துருப்போம், 5n² + 3n/2 அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 7th டேர்ம் என்னன்னு கேட்பாங்க, 10th டேர்ம் என்னன்னு ஒரு முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது வந்து சம் ஆஃப் சீரீஸுங்க, சம் ஆஃப் என் டேர்ம்ஸ்னுடைய ஃபார்மெட். இதில் ஒரு டேர்மை கேட்குறாங்க, 10th டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் 10th டேர்மையும் 9th டேர்மையும் என்னுடைய வேல்யூ 10, என்னுடைய வேல்யூ 9 சப்ஸ்டியூட் பண்ணால் 10th டேர்ம் ரெண்டினுடைய டிஃப்ரென்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். சரிங்களா, இந்த மாதிரி ஃபார்மெட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி, 10th டேர்மையும் சம் ஆஃப் டேர்ம்ஸ்னுடைய ஃபார்மெட் கேள்விகளை வரலாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஸ்பெஷல் சீரீஸ் ரைட், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தொடர்கள். எல்லா டாபிக்ஸுமே நம்ம சொல்லியிருக்கோங்க, மறுபடியும் நான் முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஒரு கியூப் சீரீஸ் கொடுத்துட்டு 1³ + 2³ + 3³ + etc. இதனுடைய வேல்யூ வந்து 14,400 கொடுத்துட்டு, இதே 1+2+3+etc. என்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்போம். ரைட், இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது கிடைக்கும். ஒருவேளை இதனுடைய வேல்யூ கொடுத்து அதை கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்குங்கிறத நம்ம சொல்லலாம். இதுவே இதனுடைய வேல்யூ கே கியூப் அப்படின்னா இதனுடைய வேல்யூ கே, இல்லாட்டி இதனுடைய வேல்யூ கேன்னு கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ என்ன கே ஸ்கொயர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். ரைட், அதாவது கியூப் சீரீஸை கொடுத்துட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரை கேட்குற மாதிரியோ, இல்லை சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டு அதில் கியூப் சீரீஸுடைய சம் கேட்குற மாதிரியானதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியூப் சீரீஸுடைய ஃபார்முலா n(n+1/2)² அப்படிங்கிறது ஃபார்முலா. இதே நேச்சுரல் நம்பர்னுடைய ஃபார்முலா n(n+1/2). அப்போது இதை கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது கிடைக்கும். அப்போ இது கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணால் இது கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அடுத்து மிடில்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஸ்கொயர் சீரீஸோ கியூப் சீரீஸோ நடுவில் ஆரம்பிக்கிற மாதிரி, அதாவது 11² + 12² + etc. 25² இதனுடைய சம் என்ன அப்படி இல்லாட்டி 11³ + 12³ 10³ எடுத்துக்கலாம். ஸோ 10³ + 11³ + etc. 25³ இதனுடைய சம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரலாங்க. ரைட், இந்த இடத்துல மெயினாக இந்த ஒரு கேள்வியை கூட முடிச்சிடலாம். சரிங்களா, கியூப் சீரீஸ் கொடுத்து என் ஃபைண்ட், அதாவது கியூப் சீரீஸுடைய சம் கொடுத்து நேச்சுரல் நம்பருடைய சம் கேட்குற மாதிரியோ, இல்லை நேச்சுரல் நம்பருடைய சம்மனுடைய வேல்யூ கொடுத்து கியூப் சீரீஸுடைய சம்மனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரியோ, இல்லை அதுலேருந்து என் கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்வியோ, அதெல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரைட், ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரு டாபிக் கூடாமல் எதெல்லாம் நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோமோ அது எல்லா டாபிக்லையுமே வந்துட்டு என்னென்ன விஷயங்களை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ரைட், ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா மேக்ஸ் குவெஷ்சன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க, டிஃபிகல்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா, 25 கேள்வியில் மேக்ஸ் குவெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அசால்ட்டாக 20 கேள்வி போட்டுற முடியுங்க. சரிங்களா, ரைட், ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சில குவெஷ்சன்ஸ் வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ரைட், ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி என்னான எந்த கேள்வியும் இருக்காது. நம்ம கிளாஸில் பேசின விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஆகுங்க. அதே மாதிரி கான்செப்ட்ஸில் தான் குவெஷ்சன்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக எதுவுமே இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு கேள்வி ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்கலாமே தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் டைரக்ட் குவெஷ்சன்ஸாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணாவே போதுங்க. ரைட், ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேண்டாங்க, ரொம்ப ஈஸியாக தான் எக்ஸாம் இருக்க போகுது மேக்ஸ் குவெஷ்சன். ரைட், நீங்கள் ப்ராப்பராக டைம் அதிகம் எடுத்துக்கிற மாதிரியான கேள்விகள் வேணாலும் இருக்கலாம். அதாவது நீங்கள் டைமை அதிகமாக எடுத்துக்கிற மாதிரியோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான கேள்விகள் இருக்கலாமே தவிர கணக்கே போட தெரியாத மாதிரியான கேள்விகள் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம ரீசனிங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா, எக்ஸாமில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுவோம். சரிங்களா, எக்ஸாமில் வந்துட்டு 25 கேள்வி மேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து தமிழ் எழுதிடுங்க. ரைட், அடுத்தது வந்துட்டு மேக்ஸ் குவெஷனை மட்டுமே, இது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, சார் தமிழ் இம்பார்ட்டன்ட், அடுத்து மேக்ஸ் இம்பார்ட்டன்ட், நான் தமிழ் 100 கேள்வியை முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் குவெஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, யோசிப்பீங்க. ரைட், அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா ஒருவேளை
மேக்ஸ் கொஷின் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, சரிங்களா. முதல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ஒரு 12 கேள்வி வரும், அடுத்து ஒரு 13 கேள்வி வரும், இன்னொரு கேப் கழிச்சு, இல்லாட்டி ஒரு 13 கேள்வி ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து ஒரு 20 கேள்வி ஜிகேக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 15-12 கேள்வி கண்டினியூஸா வரும், ரைட். ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேள்வி, 2 கேள்வி, 3 கேள்வின்னு ஒவ்வொரு இடங்கள்ல வர ஆரம்பிச்சிச்சு, சரிங்களா. நம்மளுடைய எக்ஸாம்ல எப்படி வரப்போகுதோ அதனால நீங்க மேக்ஸ் கேள்வி எங்கெங்கல இருக்குன்னு தொலைவி தொலைவி ஆன்சர் பண்ண வேண்டாம், ரைட். அந்த ஃப்ளோலயே எழுதுங்க. 101 இருந்து ஜிகேல இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே போங்க, ரைட். ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க மேக்ஸ் கொஸ்டினை மட்டுமே தொலைவி தொலைவி நீங்க ஆன்சர் பண்ணும் பொழுது அதுல எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிருங்க. ஒரு கேள்வி போடுவீங்க, அது போடும் பொழுது ஆன்சர் தெரியல அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஆன்சர் தெரியலன்னா நிறைய யோசிப்பீங்க, அதுல டைம் போறதே நமக்கு தெரியாம போயிடும், சரிங்களா. அதனால நீங்க எக்ஸாம் பேட்டர்ன்ல என்ன ஃப்ளோல இருக்க குவெஸ்டின்ஸ் அதே ஃப்ளோலயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்ப 2 கேள்வி மேக்ஸ் வருது, அடுத்து ஒரு 10 கேள்வி ஜிகே வருது அப்படின்னா நம்மளுடைய மைண்டும் ஃப்ரீயா மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும், சரிங்களா. அடுத்து ஒரு 10 கேள்விக்கு அப்புறம் மறுபடியும் மேக்ஸ் வருது அப்படிங்கும் பொழுது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நம்ம மைண்ட் அதை ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர, கண்டினியூஸா 20-25 கேள்வி நம்ம தொலைவி தொலைவி மேக்ஸே போட்டோம் அப்படின்னா மைண்ட் டயர்ட் ஆயிரும், சரிங்களா, ரைட். ஸோ டைமிங் வந்து ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு டைம் மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியில ஒரு சில கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டுட்டு வந்துட வேண்டாம். நான் ஜென்ரலாவே சொல்றேன், மேக்ஸ் தவிர ஜென்ரலாவே சொல்றேன். ஏதாவது ஒரு சில கேள்விக்கு ஆன்சர் தெரியல, இப்ப 40th கேள்விக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா டைம் ஆயிரும்ங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டுட்டு வந்துட வேண்டாம். ஏன்னா அந்த 40th கேள்வியினுடைய ஆன்சர் 42nd கேள்விலையோ 50th கேள்விலையோ அதுக்கான க்ளூ இருக்கலாம், இல்ல அது அதே ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்கலாம். அப்ப அந்த 50th கேள்வி படிக்கும் பொழுது 40th கேள்வியினுடைய ஆன்சர் நமக்கு ரீகால் ஆகலாம். அப்ப நம்ம ஆல்ரெடி ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை மாத்துறதுக்கு ஒயிட்னர் வச்சுக்கிட்டு எதையுமே பண்ணிட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா. 40th கேள்வி தெரியல அப்படின்னா அடுத்து வாங்க, 41-42 அப்படியே போங்க. மிஸ் ஆன கேள்விகளை திரும்ப நீங்க ஒரு முறை பாக்குற மாதிரி டைம் வச்சுக்கோங்க, சரிங்களா. 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா 3 மணி நேரம் வரைக்குமே எழுதிட்டு இருக்க வேண்டாம். இது எல்லாமே நீங்க உங்களுடைய கிளாஸ் டெஸ்ட்லயே, அதாவது ஆல்ரெடி நீங்க எழுதுற டெஸ்ட்லயே வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கும். புதுசாலாம் நம்ம இங்க 10 நாள்ல பண்ண முடியக்கூடிய விஷயம் கிடையாது அது, சரிங்களா. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லா குவெஸ்டின்ஸும் 200 கேள்வியும் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப விட்ட கேள்விகளோ இல்ல நீங்க டவுட்டா யோசிச்சு வச்சிருக்க கேள்விகளோ திரும்ப எழுதுறதுக்கு நீங்க பாருங்க, சரிங்களா. ஷேட் பண்ணும்பொழுது ப்ராப்பராக ஷேட் பண்ணுங்க, ரவுண்டை தாண்டி போக வேண்டாம். இப்போ 40th கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னா 41st கேள்வி படிக்கிறீங்க, 41st கேள்வியை ஷேட் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக 40ங்கிற நம்பரை விட்டுட்டோம், 41st கேள்விக்கு ஷேட் பண்ணுறோங்கிறத ஞாபகமாக நம்பரை பார்த்து பார்த்து ஷேட் பண்ணுங்க. நீங்கள் ஷேட் பண்ணும்பொழுது 41st கேள்வி படிச்சிருக்கீங்க, 41st கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 41 கேன்சர் ஏ அப்படின்னா 41A சொல்லிக்கிட்டே 41 பாருங்க அந்த சீரீஸ்ல ஓஎம்ஆர் ஷீட்ல 41ங்கிற நம்பரை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஏவை ஷேட் பண்ணுங்க, சரிங்களா. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி விடுறதுல தப்பு இல்லை, நம்ம பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு சில கேள்விகளை விடுவோம், ஆனா ஷேட் பண்ணும் பொழுது அதுலேயே அதோட சேர்த்து ஷேட் பண்ணிக்கிட்டே வந்துருவோம், ரைட். அது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா 1 by 1 எல்லாமே தப்பாயிரும். முதல்ல எக்ஸாம்குள்ள டென்ஷன் ஆகிறத அவாய்ட் பண்ணிருங்க, சரிங்களா. ரொம்ப ஃப்ரீயா போய் எக்ஸாம் எழுதுங்க, ரைட். எல்லாமே நம்ம படிச்சாச்சு, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுதுதான் எழுதி அதில் பாஸ் ஆகிறது தான் தேவை அப்படிங்கும் பொழுது எக்ஸாமை வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக எழுதினா மட்டும்தான் தெரிஞ்ச கேள்வியை கூட கரெக்டாக எழுத முடியுங்க, ரைட். தெரியாத கேள்வியை கூட கரெக்டாக எழுத முடியும். என்ன காரணம், ஏற்கனவே எங்கேயாவது படிச்சிருக்கோம், அது ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருக்கோம், அதுலேருந்து அவாய்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸை. ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா தெரிஞ்ச கேள்வியை கூட தப்பு பண்ணிடுவோம், சரிங்களா, ரைட். ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் டைம் வந்து நமக்கு, இப்போ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோங்க, 25th இருக்கிறோம் நம்ம. இன்னும் வந்து ஒரு 2 weeks பக்கம் இருக்கு, ரைட். 2 weeks இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகே, கரெக்டாக இருக்குது 2 weeks. நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக நம்ம என்ன ரிவைஸ் பண்ண சொன்னோமோ அதெல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி ரிவைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மேக்ஸ் கார்னர்லேயோ உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அந்த உங்களுடைய டவுட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் தேவையோ அதெல்லாமே நம்ம பண்ணுறேன். ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், ரைட். ஸோ வெரி ஆல் த பெஸ்ட் டு ஆல். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, மேக்ஸில் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்களில் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, ஜிகேவாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.